வாசம் அரோமா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான சிம்பிளான சுண்டக்காய் வத்தல் வச்சு மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 4 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1 கால் முடி தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அடுத்து ஊற வச்ச கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தயிர் 1/4 லிட்டர் எடுத்திருக்கேன். அதில் நம்ம அரைச்ச வெள்ளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடலாம். அடுத்து அடுப்பில் சின்னதாக ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி சுண்டக்காய் வத்தலை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். புன்னிறமாக பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மோர் குழம்புக்கு ரெடியாக இருக்கிற அந்த மசாலாவை எல்லாம் சேர்த்துக்கலாம். உள்ள சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலக்கி விடுங்க. இது அப்படியே கொதி வரட்டும். 1 கொதி வந்தால் போதும். அதுக்குள்ளே சைடில் தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் சீரகம் பட்டை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது குழம்பு பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பப்புள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற சுண்டக்காய் வத்தலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தாளிப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா ரெடி. அவ்வளோதான். அடுப்பை அதோட ஆஃப் பண்ணிவிடுங்க. குழம்பு கொதிக்கலாம் கூடாது. இந்த ஸ்டேஜோட அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பூசணிக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். அதை போய் பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு. அவ்வளோதாங்க சுண்டக்காய் மோர் குழம்பு. இதை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆசமாரமாக சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.